ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் இருக்க பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்கள் முடி மென்மையாக இருக்க கற்பூர எண்ணெய் என்னவென்று பார்க்கலாம். கற்பூரம் அதன் இதமளிக்கும் பண்புகளால் அறியப்படுகிறது. இவை நல்ல நறுமணத்தையும் கொடுக்கும். ஆனால் இந்த கற்பூரம் முக அழகிற்கும் பயன்படுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? நம் தோல் மற்றும் முடி ஆரோக்கியத்திற்கு கற்பூரம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். தலைமுடி பராமரிப்பிற்கு உங்கள் முடி ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது ஒரு எளிதான பணி அல்ல. அதற்கு நிறைய பொறுமை மற்றும் முயற்சி தேவைப்படுகிறது. உங்கள் முடியை நன்கு அழகுபடுத்த கற்பூரத்தை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். ஹேர் மாஸ்க்குகளை தயாரிப்பதற்கு கற்பூரத்தை எண்ணெய் வடிவில் பயன்படுத்தலாம். இந்த கற்பூர எண்ணெயின் சிறந்த குணப்படுத்தும் பண்புகள் மற்றும் அவற்றை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை பற்றி பார்க்கலாம். வலுவான முடியை பெற முடி பலவீனமாவதற்கு முடி மாசுபடுதல், மன அழுத்தம் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு போன்ற காரணங்களை சொல்லலாம். இவற்றை போக்க தேவையான பொருட்கள் கற்பூர எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், முட்டை 1. முதலாவதாக ஒரு சுத்தமான கிண்ணத்தில் முழு முட்டையை சேர்க்கவும். அடுத்து கற்பூர எண்ணெயை சேர்த்து இரண்டு பொருட்களையும் நன்றாக கலக்கவும். இதை உங்கள் முடி மற்றும் உச்சந்தலையில் பயன்படுத்துங்கள். முடியின் வேர்க்கால்களில் இருந்து நுனி வரை பூசுங்கள். அதை 15 லிருந்து 20 நிமிடங்கள் அப்படியே இருக்கட்டும். ஒரு லேசான ஷாம்புவால் உங்கள் முடியை நன்றாக கழுவி கொள்ளுங்கள். இவற்றை வாரம் ஒரு முறை செய்தால் நல்ல தீர்வு கிடைக்கும். முடி வளர்ச்சிக்கு கற்பூர எண்ணெய் முடி வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதற்கு தேவையான பொருட்கள் கற்பூர எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், தயிர் 3 டேபிள் ஸ்பூன், முட்டை 1. இது முடி வளர்ச்சிக்கு வேகமாக உதவும். இதை நீங்கள் வீட்டிலே எளிமையாக செய்யலாம். ஒரு சுத்தமான கிண்ணத்தை எடுத்து கற்பூர எண்ணெய் மற்றும் தயிரை சேர்க்கவும். அடுத்து ஒரு முழு முட்டையை கிண்ணத்தில் சேர்த்து நன்றாக அடித்துக் கொள்ளுங்கள். உங்கள் முடி நீண்டதாக இருந்தால் இதற்கு இன்னொரு முட்டையும் சேர்த்து பயன்படுத்தலாம். இப்பொழுது ஒரு பிரஷை எடுத்து உங்கள் தலைமுடி பகுதியில் மெதுவாக அனைத்து முடிகளிலும் இந்த கலவையை பூசவும். உங்கள் முழு முடியையும் ஒரு டவலை கொண்டு கட்டிக்கொள்ளுங்கள். 30 லிருந்து 15 நிமிடங்கள் காத்திருங்கள். பின் சாதாரண ஷாம்புவை கொண்டு முடியை அலசிக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மென்மையான முடிக்கு வறண்ட மற்றும் அடங்காத முடி போன்றவை நம் ஒவ்வொரு நாளும் போராடுகிற மிகவும் பொதுவான முடி பராமரிப்பு பிரச்சனைகளில் சிலதாகும். இந்த பிரச்சனைகளை சமாளிக்க கற்பூர எண்ணெய் நல்ல தீர்வாகும். இதற்கு தேவையான பொருட்கள் கற்பூர எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், தேங்காய் எண்ணெய் அல்லது ஆலிவ் ஆயில். நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் கற்பூர எண்ணெய், தேங்காய் எண்ணெய் அல்லது ஆலிவ் எண்ணெய் ஆகியவற்றை ஒரு கிண்ணத்தில் ஒன்றாக ஊற்றி நன்கு கலந்து கொள்ளுங்கள். இந்த கலவையை வேர்க்கால்களில் நன்றாக படும்படி தடவவும். 20 நிமிடம் மசாஜ் செய்யவும். 30 நிமிடங்கள் கழித்து இளம் சூடான நீரினால் முடியை அலசி கொள்ளுங்கள். இதை வாரத்திற்கு 2 முறை செய்து வந்தால் நல்ல பலனை கொடுக்கும். முடியின் போஷாக்கை அதிகரிக்க மருதாணி நன்கு பயன்படுகிறது. மேலும் இந்த குறிப்பு முடியில் உள்ள எண்ணெய் பசையை செய்துவிடும். தேவையான பொருட்கள் மருதாணி பவுடர் 1/2 கப், முட்டையின் வெள்ளைக்கரு 1, கற்பூர எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன். முதலில் முட்டையின் வெள்ளைக்கருவை மட்டும் தனியாக எடுத்துக்கொண்டு நன்கு அடித்துக் கொள்ளுங்கள். பிறகு இத்துடன் சிறிது சிறிதாக மருதாணி பவுடரை சேர்த்து கலந்து கொள்ளுங்கள். இந்த பேஸ்டை தலைக்கு தேய்த்து 40 நிமிடம் ஊற வைத்து குளிக்கவும். இவற்றை வாரம் ஒரு முறை செய்தால் நல்ல தீர்வு கிடைக்கும். ஓகே வியூவர்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.